வெல்கம் பேக் டு ஆல். இப்போ நான் பேச போகிறது எல்லாத்தையுமே சிம்பிள் டிஃபைன் பண்ணோன்னா கொரோனா வைரஸுக்கான மெனு கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தானே இவனால் கொரோனா வைரஸுக்கு மெனு கார்டு ரெடி பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா? உள்ளவங்க இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் இருப்பாங்க உலக பொருளாதாரத்துலையும் இந்த ஷேர் மார்க்கெட்லேயும் எந்த அளவுக்கு க்ரோத் போயிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், யூடியூப் வீடியோஸ்லேயே இருக்கட்டும் இல்லை அந்த கூகுளில் சர்ச் இன்ஜின்லேயே இருக்கட்டும், எல்லாமே இதை பேஸ் பண்ணி அவங்க சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. இன்னுமே சில பேர் சோஷியல் மீடியாவில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா இருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் வர ஒரு அப்டேட்டை தெரிஞ்சிக்கணும், எந்த ஒரு ஆப் அதாவது புதுசாக என்டர் ஆகுது, ப்ளே ஸ்டோரில் எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது, எந்த ஆப்ஸ் புதுசாக இன்பில்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கூகுளையும் சரி இந்த யூடியூப் வீடியோஸுமே அதை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. இனிமேல் சில பேர் படிப்பாங்க பொலிட்டிக்ஸில் என்ன ஒரு நிலைமை போயிட்டுருக்குன்னு நினைப்பாங்க. இனிமேல் சில பேர் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அடிக்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அடிக்ட்டுங்கிறதுல ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது, ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனிஸ் எத்தனை கம்பெனிஸ் உலகம் ஃபுல்லாக இருக்குது, எந்த படம் உலகத்தில் நம்பர் ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது, இப்போ ரீசெண்ட் ரிலீஸ் ஆன படம் எந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அடி துவம்சம் பண்ணிட்டு இருக்குன்னு இதெல்லாம் தெரிஞ்சு ஆசைப்படுவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ்லையும் கூகுளும் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில பேர் ஃபியூச்சர் வேர்ல்டு எப்படி மாறப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. ஆனால் இப்போ இருக்க நிலமையில் எல்லாமே நின்று போய் இந்த கொரோனா வைரஸால் எல்லாம் மட்டு தட்டு ஒன்றுத்துக்கு இல்லாத சின்ன நம்ம உட்காந்துருந்தான் சொல்லணும். இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ அவங்க எல்லாம் கொரோனா வைரஸால் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத தெரிஞ்சுக்க நினைப்பாங்க. பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கொரோனா வைரஸால் அரசியலில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குன்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஃபியூச்சர் வேர்ல்டு எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கொரோனா வைரஸால் ஃபியூச்சர் வேர்ல்டு எந்த அளவுக்கு மாறப்போகுது, எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண போகுதுன்னு தெரிஞ்சுக்க நினைப்பாங்க. இப்போ என்ன சொல்ல வரேன், அதை பற்றின எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குதுன்னு தான் சொல்ல வரேன். அதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணேன். முக்கியமாக என்னென்ன வீடியோஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். கொரோனா வைரஸால் சைல்டு பர்த் ரேட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, அதுக்கடுத்து 5 வருஷம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்க போகுது, சைல்டு மேரேஜ் எந்தளவுக்கு நடக்க போகுது, அந்த போர்னோகிராஃபிக்கான கண்டென்ட் டிமாண்ட் எந்தளவுக்கு அதிகமாக இருக்க போகுது, இந்த எர்த்தோடைய ஹெல்த் எந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அப்புறம் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கட்டும் இந்த டாஸ்மாகோட ரெவன்யூ எந்தளவுக்கு அதிகமாக இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸோட ரெவன்யூ எந்தளவுக்கு டவுன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கொரோனா வைரஸ் தாக்கப்பட்ட எல்லா செக்டார்ஸை பற்றியுமே நம்ம பேசியிருக்கோம். ஒவ்வொரு விட தனித்தனி பேசியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லைன்னு தெரியல. ஸோ அதுக்காக தொகுப்பாக அந்த வீடியோ பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா எனக்கு வந்து ஒரு 15-12 வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி அதுக்கு சமமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நான் ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில், நான் இது வரைக்கும் அது பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் டிஸ்கிரிப்ஷனில் நான் சொன்ன எல்லா வீடியோஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறது மூலிமா மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இல்லை ப்ரோ, நீங்கள் இன்னும் இந்த கொரோனா வைரஸில் பாதித்த இந்த செக்டாரை பற்றி பேசலைன்னு குறிப்பிட்டு ஒரு டாபிக் கண்டென்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுவோம். இனிமேல் நான் டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ கடந்த ஒரு 15-20 நாளே பார்த்திங்கன்னா கண்டினியூ வீடியோ பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு உங்களுடைய முழு சப்போர்ட் எனக்கு தேவைங்கிறத மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது மூலமா எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜூம்.